ஹே காய்ஸ், நான் மேனேஜர். நீங்கள் யாராவது டைம் லூப்பில் மாட்டிகிட்டு இருக்க மாதிரி ஃபீல் பண்ணிடுறீங்களா? அதே நாள் திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக இந்த மாநாடு படத்தில் வர மாதிரி ஃபீல் பண்ணியிருந்தாலும் பண்ணலனாலும் உண்மையாகவே வி ஆர் ஸ்டக் இன் டைம் லூப். காலையில் எழுந்துக்கிறோம், சாப்பிட்றோம், வேலைக்கு போகிறோம், திரும்ப வரோம், தூங்குறோம். மறுநாள் காலையில் எழுந்துக்கிறோம், சாப்பிட்றோம், வேலைக்கு போகிறோம், திரும்ப வரோம், தூங்குறோம். திரும்ப திரும்ப லைஃப் ஃபுல்லாக ஒரே விஷயத்த தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வேற என்ன சேம் டே ரைட், அதே நாளில் தான் இன்னமும் இருக்கும். அதே வேலை, அதே ஃபைல்ஸ், அதே ஸ்பேனர், அதே மிஷின்ஸ், அதே மனுஷங்க. இதை மோஸ்ட்லி நிறைய பேர் ஃபீல் பண்ணிருக்கலாம். என்ன பண்றது, ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ், லோன், இஎம்ஐ, இவ்வளவு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குல்ல. சி, லைஃப்ன்றது ஒரே ஒரு முறை தான். எத்தனை பேர் ஸ்கூல் டேஸ் மிஸ் பண்றீங்க? காலம் ஓடிக்கிட்டே தாங்க இருக்கும். வாழ்க்கைன்றது ஒரே ஒரு முறை தான். இதுக்கு முன்னாடி இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப சின்னது. சோ ஏதோ ஒரு காரணத்தினால யாரோ ஒருத்தருக்காக ஆசைப்பட்ட வாழ்க்கை, ட்ரீம்ஸ், ஃபேஷன் எல்லாத்தையும் தூக்கி போட்டு வாழ்ந்துட்டு இருக்கவங்க, லிசன், வாழ போறது ஒரு டைம் தான். அதை நீங்க ஆசைப்பட்ட மாதிரி யாருக்காகவும் இல்லாம உங்களுக்காக வாழுங்க. இந்த டைம் லூப்ல ஹே காய்ஸ், நான் மேடிசன். காதல் ரொம்பவே அழகான விஷயங்க. ஆனால் இந்த நாட்டில், அதுவும் எக்ஸ்பெஷலி தமிழ்நாட்டில், ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்பினா கொடுக்கப்படும் தண்டனை என்ன தெரியுமா? மரணம். 2003 கண்ணகி முருகேசன், 2012 இளவரசன் திவ்யா, 2014 வைதேகி சுரேஷ், 2014 திலீப் குமார், விமலா தேவி, 2015 கோகுல்ராஜ் சுவாதி, 2016 சங்கர் கௌசல்யா, 2018 நந்தீஸ் சுவாதி, 2019 கனகராஜ் தர்ஷினி, 2018 பிரணய் அமிர்தா, 2019 சோலைராஜ் ஜோதி. இவங்க யாருமே இப்ப இல்ல. இவங்கெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்பினாங்க அப்படின்ற காரணத்துக்காக கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இந்த கொலைகளுக்கெல்லாம் ஒரே காரணம் சாதி. இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன், இவங்க காதலிச்சது தப்பா, இல்ல இவங்க மனுஷனா பிறந்தது தப்பா, இல்ல இவங்க இந்த ஊர்ல பிறந்தது தப்பா? என்னையா இன்னும் சாதி சாதின்னு சாவுறீங்க? எவனோ ஒரு பைத்தியக்காரன் முன்னாடி ஆரம்பிச்சு வச்சுட்டு போனது, எந்த ஒரு ரீசனுமே இல்லாம இன்னமும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்கெல்லாம் மனசங்களே இல்ல, மிருகங்க. ரீசெண்டா மேரேஜ் ஆன என் ஃப்ரெண்ட் என்கிட்ட சொன்னான், என் ஒய்ஃப் வீட்டில் ரீல்ஸ் பண்றா, பீட்ஸ் ஆர்டர் பண்றா, டெய்லி நைட் வீட்டுக்கு வெளியே கேம்ப் ஃபயர் மாதிரி போட்டு உட்காந்து பேசலாம் அப்படின்னு சொல்றா, இதெல்லாம் எங்களுக்கு புதுசா இருக்கு அப்படின்னு சொன்னான். ஆமாங்க, சிட்டி சைட்ல இதெல்லாம் காமன், நாங்க இருக்கிறதோ கிராமத்துல, இதெல்லாம் இங்க புதுசு. நான் வந்து சொன்னேன், நீ ரொம்பவே லக்கிடா, ஏன்னா புது புது விஷயங்கள் தான் லைஃப் அழகாக்கும். அவ நாள் கணக்கா ரீல்ஸ் பண்றாளா பண்ணட்டும், பீட்ஸ் ஆர்டர் பண்றாளா பண்ணட்டும், அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை அவ பண்ணட்டும். ஏன்னா பொண்ணுங்களுக்கு பிடிச்சவனோட வாழ்றது மட்டும் ஹாப்பி இல்ல, பிடிச்ச மாதிரி வாழ்றது தான் ஹாப்பி. கனவுகளோட்டிருக்கும் பெண்கள் தான் இங்க அதிகம். சோ மேரேஜுக்கு அப்புறம் அவ இப்படிதான் இருக்கணும், இந்த டிரெஸ் தான் பண்ணணும், இதான் சாப்பிடணும் அப்படின்னு அவளை நீங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம நாட்டுலதான் பெண்களுக்கு ஃப்ரீடம் இல்ல, அட்லீஸ்ட் உங்க வீட்லயாவது கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுங்க. இந்தியா இன்னைக்கு டேட்டுக்கு இந்தியால 16.4% மக்கள், அதாவது 116.4% மக்கள் பசியில செத்துட்டு இருக்காங்க. இந்தியால இன்னைக்கு டேட்டுக்கு 20 கோடி மக்கள் அடுத்த வேளை சாப்பாட்டுக்காக தவிச்சிட்டு இருக்காங்க. தம் குழந்தைங்களுக்கு ஒருவேளை பால் கொடுக்க முடியாம ஏழ்மையில செத்துட்டு இருக்காங்க. இந்தியால 2019 11.5% இருந்த இந்த ஏழ்மை 3 வருஷத்துல 16.4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதுக்கெல்லாம் ஒரே காரணம் இந்தியாவோட பாலிடிக்ஸ். பிஜேபி காங்கிரஸ் மாறி மாறி எத்தனை முறை வந்தாலும் எந்த நாயங்களுக்கும் நாட்டு மக்களோட ஏழ்மை கண்ணுக்கு தெரியல. தினம் தினம் பசியிலேயே செத்துட்டு இருக்க மக்கள் யாரும் கண்ணுக்கு தெரியல. தனி மனிதன் ஒருவனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜெகத்தினை அழுத்திடுவோம், இதெல்லாம் வெறும் வாய்ச்சொல் தானா? ஆனா இவங்களோட இந்த பசிக்கு நாமளே ஒரு காரணம் அப்படின்னு சொன்னா, 3 வேளை சாப்பிட்டா மட்டும் போதும்னு நம்ம ஊரை தேடி வர வட இந்தியர்களை மிருக மாதிரி அடிச்சு விரட்டுறோம். அவன் இங்க 50-100 வேலை செய்யறான் அப்படின்னா அங்க அவன் குடும்பம் அவன் காசு கொண்டு வருவான்னு பசியில சாப்பிடாம செத்துட்டு இருக்காங்க. ஆமாங்க, பீகார், உத்தரப்பிரதேஷ், ஒடிசா இங்கெல்லாம் மக்கள் தினம் தினம் ஏழ்மையில செத்துட்டு இருக்காங்க.
ஹே காய்ஸ், நான் மேடிசன். அன்மெச்சூர்ட் லவ், குறிப்பா பெண்களுக்கு. என்னதான் நம்ம நாட்டுல பெற்றோர்களால் பெண்களுக்கு பண்ணி வைக்கப்படும் சைல்டு மேரேஜ் ஒரு பக்கம் இருந்தாலும், 15-16 வயதுல இருந்தே தன்னோட 18 வயதுக்காக வெயிட் பண்ணும் பெண்களும் அதிகம். ஏன்னா அவங்க 15-16 ஏஜ்லயே தே ஃபில் இன் லவ். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஏஜ் அன்மெச்சூர்ட் ஏஜ் தான். ஏன்னா நான் 23, ஸ்டில் ஐ டோன்ட் நோ நத்திங், ஐம் ஆல்சோ அன்மெச்சூர். அவ ஸ்கூலிங் தான் படிச்சுட்டு இருக்கா அப்படின்னு தெரிஞ்சும் அவளை அட்ராக்ட் பண்ற நினைக்கிறேன். என்ன மாதிரி ஆண்கள் இங்க அதிகம் இருந்தாலும், அந்த ஆண்கள்ல ஒருவனா அந்த 15-16 வயதுலயே தன்னோட லைஃப் பார்ட்னர் டிசைட் பண்ற அந்த பெண்களுக்கு நான் சொல்றது என்னன்னா, உனக்கு இந்த ஏஜ்ல வர லவ் தான் ட்ரூ லவ் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தான், அதுதான் கிடையாது. இது ஒரு அட்ராக்ஷன், இட்ஸ் ஜஸ்ட் அண்ட் இன்ஃபாக்சுவேஷன். இந்த லவ்வும் மெச்சூர் லவ் கிடையாது, ஆனா சோ நீயும் மெச்சூர் கிடையாது. என்னோட இந்த காஸ்ட்லி பைக், டிரெஸ்ஸிங், இதெல்லாம் நான் அட்ராக்டிவா தெரியணுன்றதுக்காக. பச்சையா சொல்லணும்னா பொண்ணுங்களை அட்ராக்ட் பண்றதுக்காக. இப்போ இந்த ஏஜ்ல நீ ஸ்டடீஸ்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணு, ஹையர் ஸ்டடீஸ் போ, நல்ல ஜாபுக்கு போ, யாரையும் டிபெண்ட் பண்ணாம ஓனா சர்வைவ் பண்ணு. அந்த ஏஜ்ல உனக்கு வர அந்த லவ் தான் ட்ரூ லவ். தி பிகஸ்ட் ஃபெஸ்டிவல் இன் த வேர்ல்ட், இந்த உலகின் மிகப்பெரிய திருவிழா, 144 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே கொண்டாடப்படும் ஒரு பெருவிழா, அதுதாங்க இந்தியாவின் கும்பமேளா. இதை இந்திய மக்கள் 3 வகையா கொண்டாடுறாங்க. 6 வருடங்களுக்கு ஒரு முறை கொண்டாடப்படும் கும்பமேளாவை அறந்த கும்பமேளானும், 12 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே கொண்டாடப்படும் கும்பமேளாவை பூர்ண கும்பமேளானும், 144 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே கொண்டாடப்படும் இந்த கும்பமேளாவை மகா கும்பமேளா அப்படின்னு சொல்றாங்க. இது இந்தியாவில மொத்தம் 4 ஊர்கள் நடக்குது. மத்திய பிரதேசத்துல இருக்க உஜ்ஜைனிலும், யூபியில இருக்க அலகாபாத்திலையும், உத்தரகாண்ட்ல இருக்க ஹரித்வார்லயும், மகாராஷ்டிரால இருக்க நாசிக்லயும் கும்பமேளா நடக்குது. 48 நாள்கள் இந்த பண்டிகையப்போ புனித நீராடுவாங்க. இந்தியாவில இருக்க ஒட்டு மொத்த அகோரிகளையும் ஒரே இடத்துல இங்க பார்க்க முடியும். இந்த உலகின் அதிக மனிதர்கள் ஒரே இடத்தில் கூடும் ஃபெஸ்டிவல் அப்படின்னும், 2013 நடந்த கும்பமேளாப்போ 10-15 கோடி மக்கள் இந்த ஒரே இடத்துல கூடியிருந்தாங்க அப்படின்னும், 8,000 ஏக்கருக்கு மேல இந்த கவர்மெண்ட். எவ்வளவுதான் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வளர்ந்தாலும் இந்த ஒரு நோயை மட்டும் நம்மளால குணப்படுத்தவே முடியல. சாதி ஏன் எதுக்குன்னே தெரியாம இங்க ஒரு சமூகமே ஒடுக்கப்பட்டு இருக்கு, ஒதுக்கப்பட்டு இருக்கு. ஏன்னு ஒரு ரீசனுமே இல்ல. எவனோ ஒரு பைத்தியக்காரன் முன்னாடி ஆரம்பிச்சு வச்சிட்டு போனது இன்னைக்குமே இஸ் பீங் ஃபாலோட். இங்க சாதி அப்படின்ற பேர்ல எல்லா மக்களும் ஒன்னா ஒரே ஊர்ல சொந்தக்காரங்க மாதிரி வாழ்ந்துட்டு ஒரு சமூக மக்களை மட்டும் ஒதுக்கி ஒடுக்கி வச்சிருக்காங்க. ஏன் அவங்க மனசுங்க மாதிரி இருக்க மாட்டாங்களா, இருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களும் மனசுங்க தாங்க. ஜாதிகள் இல்லையடி பாப்பா அப்படின்னு சொல்லி தர வேண்டிய ஸ்கூல்ல ஜாதி சான்றிதழ் இருந்தாதான் அட்மிஷனே போறாங்க. நான் அடிக்கடி கடவுள்கிட்ட கேட்கறது ஒரே ஒரு விஷயம் தான், இந்த நாட்டுல இந்த சாதி என்ற சாகடை கீழே, அதுவும் இந்த தாழ்த்தப்பட்டோர் அப்படின்னு சொல்ற இந்த சமூகத்துல இதுக்கு மேல குழந்தைகளே பார்க்க கூடாது. இவங்க எல்லாம் மனசங்களா வாழ்ற மிருகங்க. நீ பிறந்தனா உன்னை நீ தாழ்த்தப்பட்டோர் அப்படின்னு வாழ்க்கை ஃபுல்லா சொல்லி சொல்லியே உன்னை சாகடிச்சிருவாங்க. பிளீஸ், இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க குழந்தைங்கிட்ட, ஜாதி அப்படின்றது ரெண்டுதான், ஒன்னு ஆண் ஜாதி, இன்னொன்னு பெண் ஜாதி அப்படின்னு சொல்லி வளங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் கிரிக்கெட்டை பார்த்து அழுத மூமெண்ட் அது. April 9 சனிக்கிழமை குஜராத் வர்சஸ் KKR, இந்தியாவே டிவியும் போனும் முன்னாடி உட்காந்துட்டு இருந்த நேரம் அது. லாஸ்ட் ஓவர் 30 ரன் தேவை. முக்கியமான பிளேயர்ஸ் எல்லாம் ரஷித் கான் சுழல்ல சிக்கி அவுட் ஆகி எல்லாம் டக் அவுட்ல. லாஸ்ட் 5 பாலுக்கு 5 சிக்ஸர் அடிச்சாதான் வெற்றி அப்படின்ற சிச்சுவேஷன் அது. ஆனா கிரீஸ்ல இந்த உலகம் இது வரைக்கும் பார்க்காத ஒரு புது பையன், அவ்வளவுதான் மேட்ச் முடிஞ்சிச்சு அப்படின்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தப்போ அப்பதான் அந்த மேஜிக்கல் மூமெண்ட். போட்ட அடுத்த 5 பாலுமே சிக்ஸர் மலை. கிரிக்கெட்டிங் ஹிஸ்டரியில யாருமே பண்ணாத ஒரு சாதனை. நான் மேட்ச் நீ ஜெயிச்சிட்ட, இதுதான் என்னோட கண்ணீருக்கு அர்த்தம்.